அதிமுக அணிகள் பலவாக பிரிந்து செயற்பட்டாலும் மதிமுகவிலிருந்து அதிமுகவுக்கு மாறிய நாந்தில் சம்பத் அவரது திராவிட கருத்துக்களையும் தமிழ் தேசிய கருத்துக்களையும் கைவிட்டுவிடவில்லை இந்நிலையில் நேற்று அமித்ஷாவின் சென்னை வருகைக்கு முன்னதாக அதிமுக அணிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பதாலேயே இரு அணிகள் இணைப்பில் தீவிரம் காட்டப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த கழக பேச்சாளர் ராஞ்சில் சம்பத் அமித்ஷா அவதார புருஷன் அல்ல தமிழகமும் குஜராத் இல்ல என்று கூறியுள்ளார் தொடர்ச்சியாக தமக்கு எதிராக செயல்படுகிற நாஞ்சில் சம்பத் சீமான் வைகோ உள்ளிட்டோர் மீது தேச விரோத சட்டங்களை பாய்ச்ச தக்க நேரம் பார்த்து காத்திருக்கிறது பாஜக அரசு மூன்று அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில் சசிகலா குடும்பத்தாரின் ஆதிக்கத்தினை முற்றிலுமாக நீக்க வேண்டும் எனவும் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் சந்தேகமுள்ள காரணத்தினால் நீதி விசாரணை அமைக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்த ஓ பி எஸ் அவ்வாறு தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் இரு அணிகள் இணைப்பு நிகழும் என்றார் ஓ பி எஸ் கோரிக்கையின்படி போய சிலத்தை நினைவிடமாக மாற்றவும் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள சந்தேகங்கள் தீர்க்க நீதி விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரு அணிகளும் இணையக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை நீண்டது இந்நிலையில் ஓரிரு நாட்களில் அணிகள் இணைப்பு நிகழும் என தெரிவித்துள்ளார் ஓ பி எஸ் இதனால் தொண்டர்கள் மகிழ்ச்சி னர் காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதாடி வரும் வழக்கறிஞர் சேகர் நாப்தே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை தமிழகம் எதிர்க்கவில்லை என்று கூறியதாக செய்திகள் வெளியான நிலையில் அதனை மறுத்துள்ளார் முதல்வர் திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் மேகதாதுவில் அணை கட்டுவது குறித்த மத்திய அரசின் வாதத்தின் போது நீதிமன்றத்தில் தமிழகத்தின் சார்பில் வலுவான வாதங்கள் வைக்கப்படும் விவசாயிகளின் நலனுக்கு எதிராக ஒருபோதும் தமிழக அரசு செயல்படாது என தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுகவின் இரு அணிகள் விரைவில் இணையும் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணிகள் இணைவது பற்றி கருத்து தெரிவித்துள்ள சசிகலாவின் சகோதரர் திவாகரன் புரட்சித் தலைவரின் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களை காத்தது நாங்கள் ஜெயா அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக நின்றவர்கள் அதன் காரணமாக பல இழப்புகளை சந்தித்தவர்கள் எங்களை இன்றைக்கு ஒதுக்குவதாக இவர்கள் கூறுவது ஆண்டிகள் கூடி மடம் கட்டிய கதை ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் அனாமதேயங்களால் எங்களுக்கு எந்தவிதத்திலும் பாதிப்பில்லை என்று கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அங்குள்ள ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி பீகாரில் இதுவரை நூத்தி முப்பது பேர் பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மீட்பு படையினர் கூறுகையில் பீகாரில் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நூற்றி முப்பது பேர் பலியாகியுள்ளனர் நேற்று மட்டும் ஒரே நாளில் பதினோரு பேர் வெள்ளத்தில் சிக்கி பலியாகினர் மேலும் பதினெட்டு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்படைந்துள்ளன தொண்ணூத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிக வான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தனர் மேற்கு திசையில் வீசும் காற்றின் வேக மாறுபாடு மற்றும் வெப்பசலனம் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது